அத்தியாயம் இம்ரானின் குடும்பத்தினர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் அலிஃப்லாம் மீம் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் முகமதே உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை அவன் உமக்கு அருளினான் இது தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்துகிறது இதற்கு முன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் அருளினான் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் அவன் அருளினான் அல்லாஹுவின் வசனங்களை ஏற்க மறுப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு அல்லாஹ் மிகைத்தவன் தண்டிப்பவன் வானத்திலும் பூமியிலும் எதுவுமே அல்லாஹுக்கு மறைந்ததாக இல்லை தான் விரும்பியவாறு அவனே உங்களுக்கு கருவறைகளில் வடிவம் தருகிறான் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் முகமதே அவனை உமக்கு இவ்வேதத்தை உள்ளான் அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன அவையே இவ்வேதத்தின் தாய் இரு கருத்தை தருகின்ற மற்றும் சில வசனங்கள் உள்ளன உள்ளங்களில் கோளாறு இருப்போர் குழப்பத்தை நாடியும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடியும் அதில் இரு கருத்துடையவற்றை பின்பற்றுகின்றனர் அல்லாஹுவையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர அதன் விளக்கத்தை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் அவர்கள் இதை நம்பினோம் அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவையே என கூறுவார்கள் அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் சிந்திப்பதில்லை எங்கள் இறைவா எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் தடம்பொருளை செய்துவிடாதே எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக நீ மாபெரும் வள்ளல் எங்கள் இறைவா எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் மனிதர்களை நீ ஒன்று திரட்டுபவன் என கூறுவார்கள் அல்லாஹ் வாக்கு மிரமாட்டான் ஏக இறைவனை மருத்துவரின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹுவிடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றவே முடியாது அவர்களே நரகின் எரிபொருட்கள் இவர்களின் நடவடிக்கை மற்றும் அவனுக்கு முன் சென்றோரின் நடவடிக்கை போலவே உள்ளது அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதினர் அவர்களது பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் தோற்கடிக்கப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் அது மிக கெட்ட தங்குமிடம் என்று ஏக இறைவனை மறுப்போரிடம் கூறுகிறார்கள் இரண்டு அணியினர் நேருக்கு நேரு சந்தித்துக் கொண்டதில் உங்களுக்கு சான்று உள்ளது மறுப்போராக மற்றொரு அணியினர் இருந்தனர் இருமடங்காக அவர்களை கண்களால் கண்டனர் தான் நாடியோரை தன் உதவியின் மூலம் அல்லாஹ் வலுப்படுத்துகிறான் அறிவுடையோருக்கு இதில் பாடம் உள்ளது பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள் அழகிய குதிரைகள் கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது இவை இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள் அல்லாஹுவிடம் புகிலிடம் உள்ளது இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக இறைவனை அஞ்சுவோருக்கு தம் இறைவனிடம் சொர்க்கச் சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் தூய்மையான துணைகளும் அல்லாஹுவின் திருப்தியும் உள்ளன அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன் எங்கள் இறைவா நம்பிக்கை கொண்டோம் எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுவோராகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டோராகவும் நல்வழியில் செலவிடுவோராகவும் இரவின் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோராகவும் இருப்பார்கள் தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான் அறிவுடையோரும் அவனை வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் தவன் ஞானமிக்கவன் அல்லாஹுவிடம் மார்க்கம் என்பது இஸ்லாமே வேதம் கொடுக்கப்பட்டோர் தம்மிடம் விளக்கம் வந்த பின் தமக்கிடையில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே முரண்பட்டனர் அல்லாஹுவின் வசனங்களை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன் அவர்கள் உம்மிடம் செய்வார்களானால் என் முகத்தை அல்லாஹுக்கே வழிபட செய்துவிட்டேன் என்னை பின்பற்றியோரும் இவ்வாறே செய்துவிட்டனர் என கூறுவீராக வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் படிக்க தெரியாதோரிடமும் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா என்று கேட்பீராக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நேர் வழி பெற்றனர் புறக்கணித்தால் எடுத்து சொல்வதே உமக்கு கடமை அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன் அல்லாஹுவின் நியாயமின்றி கொலை செய்து நீதியை மக்களையும் கொலை செய்வோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என எச்சரிக்கிறார்கள் இவ்வுலகிலும் அருமையிலும் நல்லறங்கள் அழிந்து போனவர்கள் அவர்களே அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை வேதம் எனும் நற்பேர் வழங்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹுவின் வேதத்தை நோக்கி அழைக்கப்படுகின்றனர் பின்னர் அவர்களில் ஒரு பகுதியினர் அலட்சியம் செய்து புறக்கணிக்கின்றனர் குறிப்பிட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம் தாமாக இட்டு கட்டி கொண்டது அவர்களது மார்க்க விஷயத்தில் அவர்களை ஏமாற்றிவிட்டது எவ்வித சந்தேகமும் இல்லாத நாளில் அவர்களை நாம் உண்டு திரட்டும் போது எவ்வாறு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் உழைத்தது முழுமையாக வழங்கப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய் நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய் நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நாடியோரை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் உன் கைவசமே உள்ளன நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் என்று கூறுவீராக இரவை பகலில் நுழைக்கிறாய் பகலை இரவில் நுழைக்கிறாய் உயிரட்டதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறாய் உயிருள்ளதிலிருந்து உயிரட்டதை வெளிப்படுத்துகிறாய் நீ நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறாய் என்றும் கூறுகிறார நம்பிக்கை கொண்டோர் நம்பிக்கை கொண்டோரை விட்டுவிட்டு ஏகி இறைவனை மறுப்போரை பொறுப்பாளர்களாக ஆக்கக்கூடாது அவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தவிர இவ்வாறு செய்பவருக்கு அல்லாஹுவிடமிருந்து பாதுகாப்பு எதுவும் இல்லை அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான் திரும்புதல் அல்லாஹ்விடமே உள்ளது உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலோ வெளிப்படுத்தினாலோ அதை அல்லாஹ் அறிகிறான் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் அறிகிறான் அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்று கூறுகிறார் ஒவ்வொருவரும் தாம் செய்த நன்மையையும் தீமையையும் கண்முன்னை பெற்றுக்கொள்ளும் நாளில் தமக்கும் தமது தீய செயல்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்க வேண்டும் என ஆசைப்படுவர் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான் அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுள்ளவன் நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகர தன்புடையோன் என்று கூறுவீராக அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என கூறுவீராக ஆதம் நூ இப்ராஹிமின் குடும்பத்தார் மற்றும் இம்ரானின் குடும்பத்தினரை அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்தான் அவர்களில் சிலர் மற்ற சிலரின் வழி தொண்டர்கள் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் இறைவா என் வயிற்றில் உள்ளதை குழந்தையை உனக்காக நேர்ச்சி செய்துவிட்டேன் அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்று இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுகிறார்கள் அவர் ஈண்டெடுத்த போது என் இறைவா பெண் குழந்தையாக ஈண்டெடுத்து விட்டேனேன் என கூறினார் அவர் எதை ஈண்டெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் போன்றவன் அல்ல நான் இவளுக்கு மரியும் என்று பயிரிட்டேன் விரட்டப்பட்ட சைதானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தொண்டர்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் அவர் கூறினார் அவரை அக்குழந்தையை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் அவரை அழகிய முறையில் வளர்த்தான் அவருக்கு ஜக்கரியாவை பொறுப்பாளியாக்கினான் அவரது அறைக்கு ஜக்கரியா சென்ற போதெல்லாம் அவரிடம் உணவை கண்டு மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார் இது இருந்து கிடைத்தது அல்லாஹ் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் கூறினார் அப்போதுதான் ஜக்கரியா இறைவா உன்னிடம் இருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக நீ வேண்டுதலை செவியுறுபவன் என்று நம் இறைவனிடம் வேண்டினார் அவர் தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது யஹ்யாவை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான் அல்லாவின் வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார் தலைவராகவும் ஒழுக்க கட்டுப்பாடு மிக்கவராகவும் நபியாகவும் நல்லவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் அவரை அழைத்து கூறினர் என் இறைவா எனக்கு முதுமை வந்துவிட்ட நிலையிலும் என் மனைவி மலடியாக உள்ள நிலையிலும் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று அவர் கேட்டார் தான் அல்லாஹ் இப்படித்தான் செய்வான் என்று இறைவன் எனக்கு ஒரு சான்றை வழங்குவாயாக என்று அவர் கேட்டார் மூன்று நாட்கள் செய்தியாகவே தவிர உம்மால் மக்களிடம் பேச முடியாது என்பதே உமக்குரிய சான்று உமது இறைவனை அதிகம் நினைப்பீராக காலையிலும் மாலையிலும் துதிப்பீராக என்று இறைவன் கூறினான் மரியமே அல்லாஹுமை தேர்வு செய்து தூய்மையாக்கி அகிலத்து பெண்களை விட உண்மை சிறப்பித்தான் என்று வானவர்கள் மரியமிடம் கூறியதை மரியமே உமது இறைவனுக்கு பணிவாயாக சஜிதா செய்வாயாக ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்வாயாக என்றும் வானவர்கள் கூறினர் இது மறைவான செய்திகளில் உண்டாகும் முகமதே இதை நாமே உமக்கு அறிவிக்கிறோம் மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று முடிவு செய்ய தமது எழுதுகோள்களை அவர்கள் போட்டபோது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை அவர்கள் இது குறித்து சர்ச்சை செய்த போதும் அவர்களுடன் நீர் இருக்கவில்லை மரியமே தன் வார்த்தை பற்றி உமக்கு நற்செய்து கூறுகிறான் மரியமின் மகனான ஈசா என்னும் மசீ என்பது அவரது பெயர் இவ்வுலகிலும் மறுமையிலும் தகுதி மிக்கவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் கூறியதை நினைவூட்டுகிறார் அவர் தொட்டில் பருவத்திலும் இளமையிலும் மக்களிடம் பேசுவார் நல்லவராகவும் இருப்பார் என்றும் கூறினர் இறைவா எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று அவர் கேட்டார் தான் நாடியதை அல்லாஹ் இவ்வாறே படைக்கிறான் ஏதேனும் ஒரு காரியத்தை பற்றி அவன் முடிவு செய்துவிட்டால் ஆகி என்பான் உடனே அது ஆகிவிடும் என்று இறைவன் கூறினான் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான் இஸ்ராயலின் மக்களுக்கு தூதராகவும் ஈசாவை அனுப்பினான் உங்கள் இறைவனிடமிருந்து தக்க சான்றை நான் கொண்டு வந்துள்ளேன் உங்களுக்காக களிமண்ணால் பறவையின் வடிவம் அமைத்து அதில் ஊதுவேன் அல்லாஹுவின் விருப்பப்படி அது பறவையாக ஆகும் அல்லாஹுவின் விருப்பப்படி குருடையும் குஷ்டத்தையும் நீக்குவேன் இறந்தோரை உயிர்ப்பிப்பேன் நீங்கள் உண்பதையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பதையும் உங்களுக்கு கூறுவேன் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதில் உங்களுக்கு தக்க சான்று உள்ளது என்றார் எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்தவும் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து சான்றுடன் வந்துள்ளேன் எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்றும் கூறினார் தான் எனது இறைவனும் உங்கள் ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழியாகும் எனவும் கூறினார் அவர்களிடம் இறை மறுப்பை ஈசா உணர்ந்த போது அல்லாஹுக்காக எனக்கு உதவுவோர் யார் என்று கேட்டார் அவரது அந்தரங்க தோழர்கள் நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள் அல்லாஹுவை நம்பினோம் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றனர் எங்கள் இறைவா நீ அருளியதை நம்பினோம் இத்தூதரை பின்பற்றினோம் எங்களை இதற்கு சாட்சிகளாக பதிவு செய்து கொள் எனவும் கூறினர் ஈசாவின் எதிரிகள் சூழ்ச்சி செய்தனர் அல்லாகவும் சூழ்ச்சி செய்தான் அல்லாஹ் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன் ஈசாவை நான் உண்மை கைப்பற்றுபவனாகவும் என்னளவில் உம்மை உயர்த்துபவனாகவும் என்னை மறுப்போரிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துபவனாகவும் என்னை மறுப்போரை விட உம்மை பின்பற்றுவோரை நாள் வரை மேல்நிலையில் வைப்பவனாகவும் இருக்கிறேன் பின்னர் என்னிடமே உங்களின் திரும்புதல் உள்ளது நீங்கள் முரண்பட்ட விஷயத்தில் உங்களிடையே தீர்ப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதை என்னை மறுப்போரை இவ்வுலகிலும் அருமையிலும் கடுமையாக தண்டிப்பேன் அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்வோரின் கூலிகளை அவர்களுக்கு அவன் முழுமையாக வழங்குவான் அநீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் முகமதே நான் உமக்கு கூறும் இச்செய்தி நமது வசனங்களும் ஞானமிக்க அறிவுரையுமாகும் அல்லாஹுவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமாவார் அவரை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான் உடனே அவர் ஆகிவிட்டார் இந்த உண்மை உம் இறைவனிடமிருந்து வந்தது எனவே சந்தேகிப்பவராக நீராகாதீர் உமக்கு விளக்கம் வந்த பின் இது குறித்து உம்மிடம் யாரேனும் விதண்டாபாதம் செய்தால் வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் அழைப்போம் நாங்களும் வருகிறோம் நீங்களும் வாருங்கள் பின்னர் இறைவனிடம் இறைஞ்சி பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபத்தை கேட்போம் என இதுவே உண்மையான வரலாறாகும் அல்லாகவே தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லாகவே மிகைத்தவன் ஞானமிக்கவன் நீங்கள் புறக்கணித்தால் குழப்பம் செய்வோரை அல்லாஹ் அறிந்தவன் வேதமுடையோரே நாம் அல்லாகவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது என்று நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற என்று உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள் வேதமுடையோரே இப்ராஹிமை பற்றி ஏன் தர்கம் செய்கிறீர்கள் தௌராத் மற்றும் இஞ்சியில் அவருக்கு பிறகு அருளப்பட்டன விளங்க மாட்டீர்களா உங்களுக்கு விளக்கம் உள்ள விஷயத்தில் இதுவரை தர்கம் செய்தீர்கள் உங்களுக்கு எது பற்றி விளக்கம் இல்லையோ அது பற்றி ஏன் தர்கம் செய்கிறீர்கள் அல்லாகவே அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இப்ராஹிம் யூதராகவோ கிறித்தவராகவோ இருந்ததில்லை மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார் இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை இப்ராஹிம் விஷயத்தில் ஒருமை படைத்த மக்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோருமே அல்லாகவே நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் வேதமுடையோரில் ஒரு பகுதியினர் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றனர் அவர்கள் தம்மையே வழி கெடுத்துக் கொள்கின்றனர் அவர்கள் உணர்வதில்லை வேதமுடையோரே நீங்கள் கொண்டே ஏன் வசனங்களை மறுக்கின்றீர்கள் வேதமுடையோரே உண்மையை ஏன் பொய்யுடன் கலக்கின்றீர்கள் அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கின்றீர்கள் நம்பிக்கை கொண்டோர் மீது அருளப்பட்டதை காலையில் நம்பி மாலையில் மறுத்து விடுங்கள் அப்போதுதான் மற்றவர்களும் அந்த மார்க்கத்திலிருந்து விலகுவார்கள் என்று வேதமுடையோரில் ஒரு குழுவினர் கூறுகின்றனர் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுபவர் தவிர மற்றவருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று கொடுக்கப்படும் என்றோ உங்கள் இறைவனிடம் அவர்கள் உங்களை வென்று விடுவார்கள் என்றோ நம்பாதீர்கள் எனவும் கூறுகின்றனர் நீர் வழி அல்லாஹுவின் வழியே என்று கூறுவீராக அருள் அல்லாஹுவின் கையில் உள்ளது தான் நாடியோரு கதை கொடுப்பான் என்றும் கூறுவீராக அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் தான் நாடிய தன் அருளை அவன் சொந்தமாக்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடைய ஒப்படைத்தால் உம்மிடம் திருப்பி தருவோரும் வேதமுடையோரில் உள்ளனர் நீர் நம்பி ஒரு தங்க காசை ஒப்படைத்தால் நிலையாய் நின்றால் தவிர உம்மிடம் திருப்பி தராதோரும் அவர்களில் உள்ளனர் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தின் விஷயத்தில் எங்கள் மீது எந்த பாவமும் ஏற்படாது என்று அவர்கள் கூறுவது இதற்கு காரணம் அல்லாஹுவின் பெயரால் அறிந்து கொண்டே அவர்கள் பொய்யை இட்டு கட்டி கூறுகின்றனர் அவ்வாறில்லை யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான் அல்லாஹுவிடம் செய்த உறுதிமொழியையும் தமது சத்தியத்தையும் அற்பமான விலைக்கு வெற்றோருக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை நாளில் அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்களில் ஒரு பகுதியினர் உள்ளனர் வேதத்தில் இல்லாததை வேதம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் தமது வளைகின்றனர் கூறுகின்றனர் அது அல்லாஹுவிடம் இருந்து வந்ததில்லை அறிந்து கொண்டே அல்லாஹுவின் பெயரால் போய் கூறுகின்றனர் எந்த மனிதருக்காவது வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அல்லாஹ் வழங்கினால் அதன் பின் அல்லாஹுவை என்று எனக்கு அடிமைகளாக ஆகிவிடுங்கள் என்று மனிதர்களிடம் கூறுகின்ற அதிகாரம் அவருக்கு இல்லை மாறாக வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்போராக இருப்பதாலும் அதை வாசித்துக் கொண்டிருப்பதாலும் இறைவனுக்குரியோராக ஆகிவிடுங்கள் என்றே நபி கூறுவார் வானவர்களையும் நபிமார்களையும் கடவுள்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஏவ மாட்டார் நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பின் ஏகி இறைவனை மறுக்குமாறு அவர் உங்களுக்கு ஏவுவாரா உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பின் உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா அவருக்கு உதவுவீர்களா என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து இதை ஒப்புக்கொண்டீர்களா எனது பலமான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர் நீங்களே இதற்கு சாட்சியாக இருங்கள் உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அவன் கூறினான் இதன் பிறகு புறக்கணிப்போரே குற்றம் புரிந்தவர்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தை வெடுத்து வேறு ஒன்றையா தேடுகின்றனர் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே அடிபணிகின்றனர் அவனிடமே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாகூப் மற்றும் அவர்களின் சந்ததிகளுக்கு அருளப்பட்டதையும் மூசா ஈசா மற்றும் நபிமார்களுக்கு தமது இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம் அவர்களில் எவருக்கிடையையும் பாரபட்சம் காட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுவீராக இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது அவர் மறுமையில் இழப்பை அடைந்தவராக இருப்பார் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்து இத்தூதர் முகமது உண்மையாளர் என்று விளங்கி நம்பிக்கை கொண்டுவிட்டு பிறகு மறுத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு வழி காட்டுவான் அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் ஏனைய நன்மக்களின் சாபமும் உள்ளது என்பதே அவர்களுக்கான தண்டனை அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இதன் பின்னர் திருந்தி சீர்திருத்திக் கொண்டோரை தவிர மற்றவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகர நன்புடையோன் நம்பிக்கை கொண்ட பின் மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கி கொண்டோரின் மன்னிப்பு ஒரு காலம் ஏற்கப்படாது அவர்களே வழி தவறியவர்கள் ஏக இறைவனை மறுத்து மறுத்து நிலையில் மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை நீங்கள் விரும்புவதை நல்வழியில் வரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் தௌராத் அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயில் தடை செய்து கொண்டதை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து படித்து காட்டுங்கள் என்று முகமதே யூதர்களிடம் கேட்கிறான் இதன் பிறகும் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டியோரை அநீதி இழைத்தவர்கள் அல்லாஹ் உண்மையை கூறுகிறான் எனவே இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் உண்மை வழியில் நின்றார் இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை என்று கூறுகிறார் அகிலத்தின் நேர் வழி கூறியதாகவும் பாகியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்காவில் உள்ளதாகும் அதில் தெளிவான சான்றுகளும் மக்காமி இப்ராஹிமும் உள்ளன அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார் அந்த ஆலயத்தில் அல்லாவுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன் வேதமுடையோரே அல்லாஹுவின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்று கூறுவீராக வேதமுடையோரே நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுவின் பாதை விட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் தெரிந்து கொண்டே அதை கோணலான மார்க்கமாக சித்தரிக்கின்றீர்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்றும் கூறுகிறாக நம்பிக்கை கொண்டோரே வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நம்பிக்கை கொண்ட உங்களை ஏக இறைவனை மறுப்போராக மாற்றிவிடுவார்கள் அல்லாஹுவின் வசனங்கள் உங்களுக்கு கூறப்படும் நிலையில் அவனது தூதர் முகமது உங்களுடன் இருக்கும் நிலையில் எப்படி ஏக இறைவனை மறுக்கின்றீர்கள் அல்லாஹாவை பற்றிக் கொள்பவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள் அவன் உங்கள் இடையே இணைப்பை ஏற்படுத்தினான் எனவே அவனது அருளால் விட்டீர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களை வெற்றி பெற்றோர் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்து விட்டோரை போல் ஆகாதீர்கள் அவர்களுக்கே கடும் வேதனை உண்டு அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும் வேறு சில முகங்கள் கருத்திருக்கும் நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்துவிட்டீர்களா நீங்கள் மறுத்துக் கொண்டிருந்ததால் இவ்வேதனை அனுபவீங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும் வெண்மையான முகமுடையோர் அல்லாஹுவின் அருளில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இவை உண்மையை உள்ளடக்கி அல்லாஹுவின் வசனங்கள் இவற்றை உமக்கு கூறுகிறோம் அகிலத்தாருக்கு அநீதி இழைப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன அல்லாஹுவிடமே காரியங்கள் கொண்டு செல்லப்படும் நீங்கள் மனித குலத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் அல்லாகவே நம்புகிறீர்கள் வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும் அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர் அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள் தொந்தரவு தருவதைத் தவிர அவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது உங்களுடன் போருக்கு வந்தால் புறங்காட்டி ஓடுவார்கள் பின்னர் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அல்லாஹுவின் உடன்படிக்கையும் மனிதர்களின் உடன்படிக்கையும் இருந்தால் தவிர அவர்கள் எங்கிருந்த போதும் அவர்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளானார்கள் அவர்களுக்கு வறுமை விதிக்கப்பட்டு விட்டது அல்லாஹுவின் வசனங்களை அவர்கள் ஏற்க மறுத்ததும் நபிமார்களை அநியாயமாக கொலை செய்ததுமே இதற்கு காரணம் மேலும் அவர்கள் பாவம் செய்ததும் வரம்பு மீறியதும் இதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சமமாக இல்லை வேதமுடையோரில் நேரான சமுதாயமும் உள்ளது அவர்கள் இரவு நேரங்களில் அல்லாஹுவின் வசனங்களை ஓதுகின்றனர் சஜிதா செய்கின்றனர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகின்றனர் நன்மையை ஏவுகின்றனர் தீமையை தடுக்கின்றனர் நல்ல காரியங்களை நோக்கி விரைகின்றனர் அவர்களே நல்லோர் அவர்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது மறுக்கப்படாது தன்னை அஞ்சுவோரை அல்லாஹ் அறிந்தவன் ஏகி இறைவனை மறுப்போருக்கு அவர்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹுவிடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது அவர்கள் நரகவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் கடும் குளிர்காட்டாகும் தமக்கு தாமே தீங்கிழைத்த கூட்டத்தின் பயிர்களில் அக்காற்றுப்பட்டு அவற்றை அழித்து விடுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர் நம்பிக்கை கொண்டோரே உங்களை விடுத்து மற்றவர்களை உற்ற நண்பர்கள் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பதில் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் நீங்கள் சிரமப்படுவதை விரும்புவார்கள் அவர்களின் வாய்களில் இருந்தே பகைமை வெளியாகிவிட்டது அவர்களின் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பது அதைவிட அதிகம் நீங்கள் விளங்குவோராக இருந்தால் நமது வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம் நீங்களோ அவர்களை நேசிக்கின்றீர்கள் அவர்களோ உங்களை நேசிப்பதில்லை நீங்கள் அனைத்து வேதங்களையும் நம்புகின்றீர்கள் அவர்கள் உங்களை காணும் போது நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர் தனித்திருக்கும் போது உங்களுக்கு எதிராக கோபத்தின் காரணமாக நகங்களை கடிக்கின்றனர் உங்கள் கோபத்தின் காரணமாக செத்து விடுங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவன் என கூறுவீராக உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதனால் அவர்கள் மகிழ்கின்றனர் நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் அளிக்காது அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் நம்பிக்கை கொண்டோரை போர்க்களங்களில் நிறுத்துவதற்காக முகமதை உமது குடும்பத்தை விட்டு புறப்பட்டதை நினைவூட்டுகிறார்கள் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் உங்களின் இரு குழுவினருக்கும் அல்லாஹ் உதவுபவன் என்ற நிலையில் அவ்விரு குழுவினரும் கோடைகளாகிட எண்ணினர் நம்பிக்கை கொண்டோர் அல்லாக இருக்க வேண்டும் நீங்கள் இருந்த போது அல்லாஹ் பதிர்களத்தில் உங்களுக்கு உதவி செய்தான் எனவே நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹோ என்றுங்கள் விண்ணிலிருந்து இறக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்கள் மூலம் உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவியது உங்களுக்கு போதாதா என்று நம்பிக்கை கொண்டோருக்கு நீர் கூறியதை நினைவூட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சும் போது திடீரென்று அவர்கள் உங்களிடம் போரிட வந்தால் போர்களை அறிந்து உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவுவான் உங்களுக்கு நற்செய்தி கூறவும் உங்கள் உள்ளங்கள் இதன் மூலம் அமைதி பெறவுமே இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான் மிகைத்தவனும் தவனும் ஞானமிக்கோணுமான அல்லாஹுவிடமிருந்தே தவிர எந்த உதவியும் இல்லை ஏக இறைவனை மறுப்போரில் ஒரு பகுதியினரை அழிக்கவோ அவர்களை தோல்வியுடன் திரும்ப செய்து இழிவுபடுத்தவோதான் இறைவன் உதவினான் முகமதே அதிகாரத்தில் உமக்கு ஏதுமில்லை அவன் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது அவர்களை தண்டிக்கலாம் ஏனெனில் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹோக்கே உரியன தான் நாடியோரை அவன் மன்னிக்கிறான் நாடியோரை தண்டிக்கிறான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகர அன்புடையோன் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாஹோவை அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஏகும் இறைவனை மறுப்போருக்காக தயாரிக்கப்பட்டுள்ள நரகத்தை அஞ்சுங்கள் அல்லாஹோவுக்கும் இத்தூதருக்கும் முகம்மதுக்கும் கட்டுப்படுங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் விரையுங்கள் இறைவனை அஞ்சுவோருக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்கள் வெட்கக்கேடானதை செய்தாலோ தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹுவை நினைத்து தமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாகவே தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் தாங்கள் செய்ததில் தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் தமது மன்னிப்பும் சொர்க்குவலைகளுமே அவர்களின் கூலி அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் நன்கு செயல்பட்டோரின் கூலி மிகவும் நல்லது உங்களுக்கு முன்னர் முன் உதாரணங்கள் சென்றுள்ளன எனவே பூமியில் பயணம் செய்து உண்மையை பொய்யன கருதியோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை சிந்தியுங்கள் இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர் வழியும் இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரையுமாகும் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள் உங்களுக்கு போரில் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த கூட்டத்திற்கும் அது போன்ற காயம் ஏற்பட்டிருக்கிறது காலத்தை மக்களிடையே நாம் சுழல விடுகிறோம் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் அடையாளம் காட்டவும் உங்களில் உயிர் தியாகிகளை ஏற்படுத்தவுமே இவ்வாறு துன்பத்தை தருகிறான் அனீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் தூய்மைப்படுத்தவும் தன்னை மறுப்போரை அழிக்கவும் இவ்வாறு செய்கிறான் உங்களில் தியாகம் புரிந்தோரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா வீர மரணத்தை சந்திப்பதற்கு முன்னால் அதற்கு ஆசைப்படுவோராக இருந்தீர்கள் இப்போது அதை நேருக்கு நேராகவே பார்த்து விட்டீர்கள் தவிர வேறில்லை அவருக்கு முன் தூதர்கள் சென்று விட்டனர் அவர் அல்லது கொல்லப்பட்டு வழியில் திரும்பி விடுவீர்களா வந்த வழியை திரும்புவோர் அல்லாஹுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது நன்றியுடன் நடப்போருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான் அல்லாஹுவின் விருப்பம் எந்த உயிரும் மரணிக்க முடியாது இது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட விதி இவ்வுலக கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம் மறுமையின் கூலியை விரும்புவோருக்கு அதை வழங்குவோம் நன்றியுடன் நடப்போருக்கு கூலி வழங்குவோம் எத்தனையோ நபிமார்களுடன் சேர்ந்து எவ்வளவோ படையினர் போரிட்டுள்ளனர் அல்லாஹுவின் பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தளர்ந்து விடவில்லை பலவீனப்படவும் இல்லை பணிந்து விடவும் இல்லை சகித்துக் கொள்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் மன்னிப்பாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்பதே அவர்களின் வேண்டுதலாக இருந்தது எனவே இவ்வுலக கூலியையும் மறுமையின் அழகிய கூலியையும் அவர்களுக்கு அல்லாஹ வழங்கினான் நன்மை செய்வோரை அல்லாஹ் விரும்புகிறான் நம்பிக்கை கொண்டோரே ஏகி இறைவனை மறுப்போருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களை வந்த வழியை திருப்பி விடுவார்கள் இதனால் இழப்பை அடைவீர்கள் மாறாக அல்லாகவே உங்கள் அதிபதி அவனை உதவி செய்வோரில் சிறந்தவன் அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் அருளாமல் இருந்தும் அவனுக்கு இணை கற்பித்ததால் நம்மை மருத்துவரின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்துவோம் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் அநீதி இழைத்தோர் சென்றடையும் இடம் மிகவும் கெட்டது அல்லாஹுவின் விருப்பப்படி அவர்களை நீங்கள் கருவறுத்த போது தனது வாக்குறுதியை உங்களுக்கு அவன் உண்மைப்படுத்தினான் தளர்ந்து போய் இவ்விஷயத்தில் முரண்பட்டீர்கள் நீங்கள் விரும்பியதை அவன் உங்களுக்கு காட்டிய பிறகும் அவனுக்கு மாறு செய்தீர்கள் உங்களில் இவ்வுலகை விரும்புவோரும் இருந்தீர்கள் மறுமையை விரும்புவோரும் இருந்தீர்கள் உங்களை சோதிப்பதற்காக அவர்களை வெற்றி கொள்வதை விட்டும் அவன் உங்களை திருப்பினான் உங்களை மன்னித்தான் நம்பிக்கை கொண்டோர் மீது அல்லாஹ் அருளுடையவன் உங்களுக்கு பின்னால் இத்தூதர் முகம்மது உங்களை அழைத்துக் கொண்டிருக்கும் போது எவரையும் திரும்பி பார்க்காமல் நீங்கள் மலை மேல் ஏறி சென்றதை எண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெற்றி தவறியதற்காகவும் துன்பம் ஏற்பட்டதற்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதைவிட பெருங்கவலையை அவன் உங்களுக்கு பரிசளித்தான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் பின்னர் கவலைக்கு பிறகு உங்களுக்கு மன அமைதி ஏற்படுத்த சிறு தூக்கத்தை தந்தான் உங்களில் ஒரு பகுதியினருக்கு அது மேலிட்டது இன்னொரு பகுதியினரை கவலை பிடித்துக் கொண்டது அவர்கள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு மாறான அறியாமை கால எண்ணம் கொண்டனர் நமக்கு சிறிதளவாவது அதிகாரம் கிடைக்குமா என்று அவர்கள் கேட்டனர் அதிகாரம் முழுமையாக அல்லாஹுக்கு உரியது என்று கூறுகிறார்கள் உம்மிடம் வெளிப்படையாக கூறாததை தமது உள்ளங்களில் மறைத்துள்ளனர் நமக்கு சிறிதளவாவது அதிகாரம் இருந்திருந்தால் இங்கே கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்றனர் உங்கள் வீடுகளில் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களில் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டோர் தமது களத்திற்கு சென்றிருப்பார்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை சோதிப்பதற்காகவும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை தூய்மைப்படுத்தவும் அல்லாஹ் இவ்வாறு செய்தான் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவன் என கூறுகிறார்கள் இரு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் பின்வாங்கியவர்களை அவர்களின் சில செயல்கள் காரணமாக வழி தவற செய்தான் அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் அல்லாஹ் மன்னிப்பவன் சகிப்பு தன்மை மிக்கவன் நம்பிக்கை கொண்டோரே பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று கூறிய ஏயும் இறைவனை மருத்துவரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களின் உள்ளங்களில் கவலை ஏற்படுத்தவே அல்லாஹ் இதை செய்தான் அல்லாகவே உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்தாலோ அல்லாஹுவிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் திரட்டி கொண்டிருப்பவற்றை விட சிறந்தது நீங்கள் இறந்தாலோ கொல்லப்பட்டாலோ அல்லாஹுவிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் முகமதே அல்லாஹுவின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர்கள் முரட்டுத்தனம் உடையவராகவும் கடின உள்ளம் உடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உண்மை விட்டு ஓடியிருப்பார்கள் அவர்களை மன்னிப்பீராக அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவீராக அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாகவே சார்ந்திருப்பீராக தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை அவன் உங்களுக்கு உதவ மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்பவன் யார் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் மோசடி செய்வது எந்த நம்பிக்கும் தகாது மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார் பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்தது முழுமையாக வழங்கப்படும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றவன் அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகி நரகத்தை அடைந்தவனை போன்றவனா சென்றடையும் இடங்களில் அது மிகவும் கெட்டது அவர்களுக்கோ அல்லாஹ்விடம் பல தகுதிகள் உள்ளன அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்பியதன் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்தான் அவர்களுக்கு அவனது வசனங்களை அவர் கூறுவார் அவர்களை தூய்மைப்படுத்துவார் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார் இதற்கு முன் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர் இது இதுபோன்ற இரு மடங்குகளை எதிர்களுக்கு அளித்த நீங்கள் உங்களுக்கு உகது போரில் துன்பம் ஏற்பட்ட போது இது எப்படி ஏற்பட்டது என்று கேட்டீர்கள் இது உங்களிடமிருந்து ஏற்பட்டது என்று கூறுவீராக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் இரு அணிகளும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹுவின் விருப்பப்படியே நிகழ்ந்தது நம்பிக்கை கொண்டோரை அடையாளம் காட்டவும் நயவஞ்சகர்களை அடையாளம் காட்டவுமே இது நிகழ்ந்தது வாருங்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள் அல்லது எதிரிகளை தடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டது போர் செய்வது எங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களை பின்தொடர்ந்திருப்போம் என்றனர் அன்று அவர்கள் நம்பிக்கையை விட இறை மறுப்பிற்கு அதிக நெருக்கத்தில் இருந்தனர் தமது உள்ளங்களில் இல்லாததை தமது வாய்களால் கூறினர் அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று போருக்கு செல்லாதோர் தம் சகோதரர்கள் பற்றி கூறுகின்றனர் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களை விட்டு மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று கூறுகிறார்கள் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என எண்ணாதீர்கள் மாறார் அவர்கள் தம் இறைவனிடம் உயிருடன் உள்ளனர் உணவு தமக்கு அல்லாஹ் வழங்கும் அருளை எண்ணி மகிழ்கின்றனர் தம்முடன் இதுவரை சேராமல் பின்னர் உயிர் தியாகம் செய்து வரவிருப்போருக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதை எண்ணி மகிழ்ச்சியுடன் உள்ளனர் அல்லாஹுவிடமிருந்து கிடைத்த நற்பேரும் மற்றும் அருள் பற்றியும் நம்பிக்கை கொண்டோரின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்பது பற்றியும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் உள்ளனர் தங்களுக்கு போரில் காயம் ஏற்பட்ட பிறகும் அவர்கள் அல்லாஹுக்கும் எத்துவதற்கும் பதில் அளித்தார்கள் அவர்களின் நன்மையை செய்து இறைவனை அஞ்சியோருக்கு மகத்தான கூலி உள்ளது மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டனர் எனவே அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சில மனிதர்கள் கூறினர் இது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கியது எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் கூறினர் எனவே அவர்கள் அல்லாஹ்வின் அருளுடனும் நற்பெயருடனும் திரும்பினார்கள் அவர்களுக்கு எந்த கேடும் ஏற்படவில்லை அவர்கள் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றனர் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் தனது நேசர்களை தான் இவ்வாறு அச்சுறுத்துகிறான் எனவே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இறை மறுப்பை நோக்கி விரைந்து செல்வோர் குறித்து நீர் கவலைப்படாதீர் அவர்கள் அல்லாஹுக்கு எந்த கேடும் செய்ய முடியாது மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடுகிறான் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு நம்பிக்கையை விற்று விலைக்கு வாங்கிக் கொண்டோர் அல்லாஹுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது அவர்களுக்கு துன்புறுத்தும் நம்மை நாம் விட்டு வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம் பாவத்தை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வதற்காகவே விட்டு வைத்துள்ளோம் இழிவுபடுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு நல்லவரிலிருந்து கெட்டவரை அவன் பிரித்து காட்டாமல் நீங்கள் எப்படி கெட்டவருடன் கலந்திருக்கிறீர்களோ அப்படியே கலந்திருக்குமாறு நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் விட்டுவிட மாட்டான் மறைவானதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டித் தருபவனாக இல்லை மாறாக அல்லாஹ் தனது தூதர்களில் தான் நாடியோரை தேர்வு செய்கிறான் எனவே அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்புங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் உங்களுக்கு மகத்தான கூலி உண்டு அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருளில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீயது அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கியாமத்தின் நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ் கூறியது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாஹ் தேவையுள்ளவன் நாங்களும் தேவையற்றோர் என்று கூறியோரின் கூற்றை அல்லாஹ் செவியுற்று விட்டான் அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் பதிவு செய்வோம் சுட்டெரிக்கும் வேதனையை சுவையுங்கள் இது நீங்கள் செய்த வினை என்று கூறுவோம் அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்லன் எங்களிடம் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து அதை நெருப்பு சாப்பிடும் வரை இந்த தூதரையும் நாங்கள் நம்பக்கூடாது என அல்லாஹ் எங்களிடம் உறுதிமொழி வாங்கியுள்ளான் என்று அவர்கள் கூறுகின்றனர் எனக்கு முன்னால் பல தூதர்கள் தெளிவான சான்றுகளையும் நீங்கள் கேட்டதையும் கொண்டு வந்தனர் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஏன் அவர்களை கொலை செய்தீர்கள் என்று முகமதே கேட்பீராக முகமதே உண்மை அவர்கள் கருதினால் உமக்கு முன் பல தூதர்கள் பொய்யர் கருதப்பட்டுள்ளனர் அவர்கள் தெளிவான சான்றுகளையும் ஏழுகளையும் ஒளி வீசும் வேதத்தையும் கொண்டு வந்தனர் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியதே நாளில் நாளில்தான் உங்களின் கூலிகள் முழுமையாக வழங்கப்படும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்றுவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை உங்கள் செல்வங்களிலும் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் இணை கற்பித்தோரிடமிருந்தும் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியுறுவீர்கள் நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சினால் அது உறுதிமிக்க காரியங்களில் உண்டாகும் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மறைக்க கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுத்த போது அவர்கள் அதை முதுகுகளுக்கு பின் எரிந்தனர் அற்பமான விலைக்கு விட்டனர் அதற்கு பகரமாக அவர்கள் விலைக்கு வாங்கியது மிகவும் கெட்டது தாங்கள் செய்தவற்றுக்காக மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்யாதவற்றுக்காக புகழப்பட வேண்டும் என விரும்புவோர் வேதனையிலிருந்து தப்பித்து விட்டார்கள் என்று நீர் நினைக்காதீர் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது அல்லாஹ் அனைத்து பொருட்களின் வானங்களையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன அவர்கள் நின்றும் அமர்ந்தும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைப்பார்கள் வானங்கள் மற்றும் பூமி படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பார்கள் எங்கள் இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை நீ தூயவன் எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள் எங்கள் இறைவா நீ நரகத்திற்கு அனுப்புபவனை விட்டாய் அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை என்றும் கூறுவார்கள் உங்கள் இறைவனை நம்புங்கள் என்று நம்பிக்கையை நோக்கி அடைத்தவரின் அழைப்பை எங்கள் இறைவா நாங்கள் செவியுற்றோம் உடனே நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அழிப்பாயாக நல்லோருடன் எங்களை கைப்பற்றுவாயாக என்றும் கூறுவார்கள் எங்கள் இறைவா உன் தூதர்கள் வழியாக நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே நீ வாக்கு மீறமாட்டாய் எனவும் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான் உங்களில் சிலர் மற்றும் சிலரிடமிருந்து தோன்றியவர்கள் ஹிஜ்ரத் செய்து தமது நாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு என் பாதையில் தொல்லைக்குள்ளாக்கப்பட்டு போரிட்டு கொல்லப்பட்டோரின் பாவங்களை அவர்களை விட்டும் அழிப்பேன் அவர்களை சொர்க்க சோலைகளில் நுழைய செய்வேன் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் இது அல்லாஹுவின் கூலி அல்லாஹுவிடம் அழகிய கூலி உள்ளது ஏக இறைவனை மறுப்போர் ஊர்கள் தோறும் சொகுசாக தெரிவது உம்மையே விட வேண்டாம் இது அற்ப வசதி பின்னர் அவர்களின் புகலிடம் நரகம் தங்குமிடத்தில் அது கெட்டது எனினும் தமது இறைவனை அஞ்சியோருக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இது அல்லாஹுவின் விருந்து அல்லாஹ்விடம் இருப்பவை நல்லோருக்கு சிறந்தது அல்லாஹுக்கு பணிந்து அல்லாஹுவையும் உங்களுக்கு அருளப்பட்டதையும் தமக்கு அருளப்பட்டதையும் நம்புவோர் வேதமுடையோரில் உள்ளனர் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள் அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு அல்லாஹ் விரைவாக கணக்கெடுப்பவன் நம்பிக்கை கொண்டோரே சகித்துக் கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையில் மற்றவர்களை மிகைந்து விடுங்கள் உறுதியாக நில்லுங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள்